हाई माय डियर फ्रेंड्स एंड फैमिलीज़ वेलकम टू क्राफ्ट तमिल चैनल इनको वो नम्बर वर पेपर कप वो कुछ फोम शीट वो क्राफ्ट पड़ पो ओके ना वो इतमी ग्लिटर फोम शीटल अंत स्टिकर टाइप अभी रे कलर अदारे प्लेन फोम शीटल वन ब्लैक कलर शीट वे कार्डबोर्ड पीस देवपड़ो इतना कार्डबोर्ड पीस वो नम्बर राउंड शेप कट पड़नों प्लेट वे प्लेट वो ना वैचिटन केपी अंत मेशर पड़े वचर अभी उंगे காம்பஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் காம்பஸ் வச்சு ரவுண்ட் போட்டுக்கலாம் இல்லைனா ரவுண்ட் ஷேப்பில் ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சு நீங்கள் ரவுண்ட் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி குட்டியாக பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ரவுண்ட் போட்டுக்கோங்க. இப்போ ரவுண்ட் போட்டு கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இன்னொரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து அதை வந்து இப்படி சி மாடலில் நான் வந்து மெஷர் பண்ணுறேன். அதுக்கும் அந்த பிளேட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மேலே வச்சு நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷிங் வந்து நம்ம மேலே வைப்போம். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது ஓகே. இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து நான் கிளிட்டர் ஷீட் வச்சு கவர் பண்ண போகிறேன். கிளிட்டர் ஷீட் வச்சு கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் வந்து அந்த ஹோல்ஸ் தெரியும்ல, கார்ட்போர்டில் நம்ம கட் பண்ணிட்டதுக்கப்புறம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ஹோல்ஸ் தெரியும், அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் மாஸ்கிங் டேப் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். இது வந்து மாஸ்கிங் டேப் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா போட தேவையில்ல. நான் வந்து சரி அந்த ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கும்ல சைடில் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடுங்க, அப்படி இல்லைனா நியூஸ் பேப்பரை வந்து கூட நீங்கள் இந்த மாதிரி சைடில் அந்த ஹோல்ஸ் கவர் பண்ணிட்டு அப்புறமா ஒட்டிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான், அதனால நீங்கள் சாதாரணமாக அந்த ஷீட் மட்டுமே ஒட்டிக்கலாம். ஓகே இப்போ நான் ரெண்டுத்துக்குமே இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் போட்டுட்டு கவர் பண்ணிக்கிறேன். இதுக்கு பாதி இடத்துல தான் பண்ணேன், கீழே சைடு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால விட்டுட்டேன், அது அவ்வளோ வெளியே தெரியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ ஃபோம் ஷீட் எடுத்து அந்த ஒவ்வொரு ரவுண்டு ஷேப்புக்கும் அந்த இன்னொரு ஷேப்புக்கும் சேர்த்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மல்டிபிள் கலரில் இருக்கிற ஃபோம் ஷீட் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ப்ரௌன் கலரில் தான் இருந்துச்சு, பட் அந்த கிளிட்டர் மட்டும் மல்டிபிள் கலரில் இருந்துச்சு. இந்த ஃபோம் ஷீட் நான் எதுக்குமே இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது, சரி இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலான்னு பண்ணி பார்த்தேன். ஓகே ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு ரவுண்டாக ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஷேப் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணுறேன். அதையும் வந்துட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி அதுக்கு மேலே எடுத்து ஒட்டிக்கலாம். இது வந்து ஸ்டிக்கர் டைப் அப்படிங்கிறனால ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டிக்க முடியும். இதே வந்து சாதாரண ஃபோம் ஷீட்னால் நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்க வேண்டியதான். ஓகே இப்போ வந்து இதையும் ஒட்டியாச்சு மேலேயும் கீழேயும். அதுக்கப்புறம் இப்போ பிளாக் கலர் பிளைன் ஃபோம் ஷீட் எடுத்தேன் இல்லையா, இது எதுக்காகனா நான் வந்து லெட்டர்ஸ் எழுத போகிறேன், அந்த லெட்டர்ஸ்க்காக தான் நான் இது எடுத்திருக்கேன். இதில் வந்து ஹோம் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன், எழுதி கட் பண்ண போகிறோம். எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் ஹோம்னு எழுதுகிறேன். ஹோம் தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது, நம்ம வந்து வீட்டில் டெக்கரேட்டிவாக பண்ணுறதுக்காக வீட்டில் வால் ஹேங்கிங் மாதிரி போடுறதுக்காக நான் ஹோம்னு எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து யாருக்காச்சும் பர்த்டேக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களோட நேம் போட்டு கொடுக்கலாம். வால் ஹேங்கிங் அவ்வளோவா நேம் போட்டு கொடுக்க மாட்டோம்தான், வேறு மாதிரி ஏதாச்சும் வெல்கம் அப்படின்னு கூட எழுதலாம், அப்படி இல்லைனா வெல்கம் டு மை ஸ்வீட் ஹோம் அந்த மாதிரி, இல்லைனா கிச்சனில் மாட்றீங்க அப்படின்னா ஸ்வீட் கிச்சன் அது போல் வந்து நீங்கள் எழுதி ஒட்டிக்கலாம். ஓகே இப்போ நான் வந்து இந்த ஹோம் அப்படின்னு எழுதினதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பேப்பர் கப் எடுத்திருந்தால அந்த பேப்பர் கப்பையும் நம்ம வந்து பாதி பீஸாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த பேப்பர் கப் வந்து அந்த கப் மாதிரி தெரியக்கூடாது, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிளிட்டர் ஷீட் எடுத்துருக்கேன். கிளிட்டர் ஷீட் எடுத்து ஃபுல்லாக அதுக்கு மேலே கவர் பண்ண போகிறேன். கிளிட்டர் ஷீட்டில் ஆரஞ்ச் கலர் எடுக்கிறேன். நான் வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு நிறைய மல்டிபிள் கலராக யூஸ் பண்ணுறேன், எல்லா கலரையும் சேர்த்து போட்டு யூஸ் பண்ணுறேன். பொதுவாக அப்படி நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரே கலர் இல்லைனா டபுள் கலராக யூஸ் பண்ணுவேன். பட் இந்த கிராஃப்ட்டுக்கு மட்டும் மல்டிபிளாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து அந்த பேப்பர் கப் தெரியாத மாதிரி நான் வந்து சுற்றி ஒட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த கப் எடுத்து கரெக்டாக இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு சென்டரில் வச்சு ஹார்க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். சாட்டன் ரிப்பன் இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ளன் த்ரெட் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு கயிறு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து சணல் கயிறு வைக்கலான்னு பார்த்தேன், பட் சணல் கயிறு இதுக்கு லுக்காகவே இல்லை, அதனால சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உள்ளன் த்ரெட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணோம்ல அந்த கார்ட்போர்டுக்கு பின்னாடி ரெண்டு சைடும் வச்சு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் சைடு அப்படியே திருப்பிட்டு அந்த ரெண்டு சாட்டன் ரிப்பனையும் இப்படி சேர்த்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு மேலே அந்த ஹோம்னு இருக்கிறத எடுத்து ஒட்டிட்டேன். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நான் இந்த மாதிரி கம்பி மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கிளிட்டர் ஷேட் அடிக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் எது பண்ணுறதா இருந்தாலும் நான் இது யூஸ் பண்ணுவேன், அதுக்காக வச்சுருக்கேன். அதை எடுத்து அதுவுமே ஒரு ப்ளூ கலர், அந்த கலருக்கும் அந்த ப்ளூ கலருக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ளூ கலர் ஒட்டுறேன் நான். சரி மல்டிப்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒட்டியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ஓகே, அதை எடுத்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன், மேலேயும் கீழேயும் ரெண்டு சைடும் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டு பட்டர்ஃப்ளை ஒட்ட போகிறேன் சைடில், அந்த ஹோம்னு இருக்குல்ல அது ரெண்டு சைட்லையும், லெஃப்ட் சைடில் ஒரு பட்டர்ஃப்ளை, ரைட் சைடில் ஒரு பட்டர்ஃப்ளை, ரெண்டுமே ஒயிட் கலர் சின்னதாக எடுத்து ஒட்டியிருக்கேன். அதுவுமே எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் தான். அப்படி அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இல்லைனா நீங்களே ஃபோம் ஷீட்டில் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கலாம், அது சின்ன பூ மாதிரி கூட ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக மூணு ரோசஸ் வந்து அந்த டீப் கப்புக்கு மேலே ஒட்டியிருக்கேன். அப்புறம் அந்த சாட்டன் ரிபன் மட்டும் பிளாக் கலரில் தெரிஞ்சிச்சு, அதுவுமே வந்து கொஞ்சம் பிளைனாக இருந்துச்சுன்றனால அதில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பீட்ஸ் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இது வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் தான் சொல்லப்போனால். அந்த சென்டரில் ஒட்டியிருக்கோம்ல அந்த பேப்பர் கப்புக்குள்ளே வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஃப்ளவரை தூக்கி நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு வால் ஹேங்கிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி ஹோம்னு எழுதியிருக்கிறனால நம்ம வந்து வெல்கம் போர்டு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் வாஸாகவும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. நான் கூட ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் சொதப்பிடுமோன்னு நினச்சேன், பட் இந்த ஃப்ளவர் வச்சிட்ட பிறகு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் வாலில் இந்த மாதிரி ஹேங் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்குமே பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோம் ஷீட் இல்லைனா பெயிண்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து நம்ம சேனலில் கிவ் அவே முடிய போது, நாளைக்கு தான் லாஸ்ட் நாள், எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வின்னர்ஸ் எப்போ சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.